ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜேபிஎஃப் ஃபேமிலி விலாக். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். காலையிலே பார்த்திங்கன்னா எந்திரிச்சின வாசல் வச்சு குழம்புலாம் போட்டு வெள்ளனா சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். பாத்திரத்தில் எல்லாமே விளக்கி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சௌச்சக்காயும் கடலப்பருப்பு போட்டு கூட்டி வச்சுட்டு மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வந்து சாம்பார் வச்சேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாம்பார் வச்சா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பச்சை பயிறு வந்து முளை கட்டி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிட்டேன். காலையில் வெள்ளனாவே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு டைமே இல்லை, வேலையே சரியாயிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தம்பி பூவெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். நான் வந்துட்டு விளக்கு ஏற்றி சாமி விட்டுட்ருக்கோம். இனி இவங்களை சாப்பிட வச்சுட்டு கிளப்பி விடணும். காளிக்குட்டி வாங்கலாம், நீ காலேஜ் போறப்ப அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதை விட இன்னும் நிறைய மாடல் வந்துடும், வா வந்து சாப்பிடு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கை கருத்துணி எடுத்துவாமா? வேணுமா பச்சை பயிறு முளை கட்டினது? சாம்பார் எப்படி? கூட்டு போட்டு பண்ணி சாப்பிடுங்க, நல்லா இருக்கா? ஏன் எருமைகளா சண்டை கட்டுறீங்க? மாங்காய்க்கா கடிச்சு எடுப்போமா? சரி சரி, சாம்பார் போ, சாம்பார் போ. நீ சாம்பார் எடுத்து கொடுங்கன்னு சொன்ன, சாம்பார்னா வருமா? வெயில் உட்கார சமயம் கொஞ்சம் முன்னா தள்ளி உட்கார. என்னடா சொல்ற, புலம்புறாரு. என்னப்பா உனக்கு இப்ப பிரச்சனை? ஜெயபாண்டி என்ன பிரச்சனை? நீ இறங்கிக்கிறியா அவன் இறங்கட்டுமா? எப்ப இருந்து இப்படி மூட செம கரெக்டா இருக்கு. இப்பதான் பாய்டா என்கிட்ட இந்த பிச்சைக்காரன் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி போட்டுச்சுங்க. சி, இங்கினுக்குள்ளே தானே போகிறோம், உனக்கு எதுக்கு இவ்வளோ பெட்ரோல் செலவாகுது? மணி ஆகுதுலடா, இப்போதான் உனக்கு மணி ஆகாதே. தம்பி தம்பி உங்களை விட்டுட்டு வந்துடுவேன். ஊசி பாசி மணி பழைய என்ன பழைய துணியெல்லாம் விற்கப்படும் அப்படிதானே ஜெயபாண்டி? ரொம்ப குளிரா இருக்கு, ஸ்வெட்டரு எல்லாத்தையும் வந்து நாங்கள் போட்டு கொத்தி படுக்க போகிறோம். ஏன் கீழே விழுந்துடாத காளி? எங்க காலையில் இங்கே டூல்ஸ் மாதிரி 2-3 இது எடுத்து வச்சுருந்தேன், குட்டி தள்ளிட்டாங்க போல இருக்கு. ஏதோ இந்த நட்டு இதெல்லாம் இருந்துச்சு. சூப்பர் அப்பா.
நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டரைக்கு போல் வந்துட்டேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணியெலாம் கொஞ்சம் மடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. தம்பி துணியெலாம் அவங்க மடித்து எடுத்துட்டாங்க. என் ட்ரெஸ் மட்டும் இருந்துச்சு, நானும் மடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சக்தி ஹரி வந்துட்டாங்க. காளிக்குட்டி தூங்கிக்கிட்டு இருக்கான். பாகுபலி படத்தை வந்து சின்சியராக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த பாகுபலி படம் மட்டும் நம்மளுக்கு வந்து போரே அடிக்காது. காளிக்குட்டி எப்போ பார்த்தாலும் ஈவினிங் நல்லா விளாண்டுட்டு இப்போ வந்து தூங்கிடுறான். நைட்டுக்கு டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை தான். நான் காலையில் வச்ச சாம்பார் மாங்காய் சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் ஊற்றிக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ நைட்டு டின்னர் இதோட முடிச்சு இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் நான் பண்ணிக்கிட்டேன். மாசா வாங்கிட்டு வந்து ஒரு பாட்டிலி முழுசாக குடித்தானேப்பா அவெல்லாம். நான் எனக்காண்டி வாங்கினது, எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் வச்சு குடிச்சிட்டியா? நீங்கள் கையோட எந்திரிங்க. அப்படியே சிங்கக்குள்ளே போட்டு அந்த மாவு குண்டாவை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். இந்த சாம்பாருக்கு ஒரு தட்டை எட்டுவாங்க. எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு வெள்ளனா தூங்குவோம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் நேரம் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேடிவியில் வில்லன் படம் போட்டிருக்காங்க. சக்தி பார்த்திங்கன்னா விஜய் ஃபேன், அதனால் படம் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். எப்போவுமே சாப்பிட்றோன்னா போய் தூங்கிடுவான். இன்றைக்கி அஜித் படம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து வீம்புக்குன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். தின்னோன்னு அப்படியே படுத்துறாது, கொஞ்சம் நேரம் உட்காடுறா. கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டேறீங்க. குடிக்கிறதுக்கு மாத்திரம் முழுங்க. சாப்பிட்டோன்னா போய் படுத்துருவியா? இன்னைக்கு அஜித் படம் போடவும் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஏண்டா சண்டை கட்டுறீங்க ரெண்டு பேரும்? என்ன பாட்டு? பாட்டு ஏங்க தூங்குற நேரத்துல ஏன் அமைதியாக அந்த ரெக்கார்டு தேயிற வரைக்கும் அந்த பாட்டு போட்டு கலக்கிடுச்சு. தெரியலையே இப்போ என்ன பாட்டு போட? ஏன் காலையில் கேட்கக்கூடாதா? ஆ மணி எத்தனை தெரியுதா? மணி 11, சரி 10:30 ஆச்சு. சூரிய நடித்த படம் விடுதலை படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உன்னோட நடந்தால் கல்யாண கடை அந்த சாங் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த ஃபேவரட் ஆகிடுச்சு. அந்த பாட்டை போட்டுட்டு பாடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க வம்புழுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போகிறோம், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.